நம்ம தல அஜித் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை லைகா ப்ரொடியூஸ் பண்றாங்க. அனிருத் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. தல அஜித், த்ரிஷா, ஆரவ், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு பல நட்சத்திர பட்ட அலங்கள் இந்த ஒரு படத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்ட ஷூட்டிங் ஃபாரின்ல படத்தையும் பிளான் பண்ணிருக்காங்க. அஜித் ஃபைனல் லேயர். இதனை தொடர்ந்து தல அஜித் அவருடைய AK-63 அவருடைய 63வது படம் ஏற்கனவே நம்ம பார்த்த தகவல். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உறுதிப்படுத்திருக்காங்க. தல அஜித் அவருடைய 63வது படத்தை ஏற்கனவே த்ரிஷா, இல்லாட் நயன்தாரா, லாஸ்டா, மார்க் ஆண்டனி ஆகிய படங்களை இயக்கியிருந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் தல அஜித் அவருடைய 63வது படத்தை இயக்க போறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் தல அஜித் அவருடைய தீவிர ரசிகர். சோ கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி படமா அமைய போகுது அப்படின்ற மாதிரிதான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை தெலுங்கு படங்களை தொடர்ச்சியா தயாரிக்கக்கூடிய மைந்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ஒரு படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா வருகிற 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத இப்பவே பட டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நாங்க வரோம், யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவமா தான் இருக்கு. இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் சூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நல்லது கெட்டது அசிங்கமானது அப்படின்னு சொல்ற வகையில ஒரு இங்கிலீஷ் டைட்டில். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 22 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசியா அஜித் அவருடைய ரெட் படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டைட்டில் சூஸ் பண்ணிருந்தாங்க. அதன் பிறகு பல வருடங்கள், 22 வருஷம் ஆச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் டைட்டில் தல அஜித் அவருடைய படத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு. குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பா அஜித் அவருடைய அந்த வில்லனிசம் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கும். சோ இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அஜித் எல்லா வகையிலுமே பார்த்தா அப்படின்னா ஆக்டிங் பண்ணுவாரு. அதுல பேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிச்சு படல் எடுத்துருவாரு. கண்டிப்பா இந்த படம் ஒரு பேன் பாய் சம்பவமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் 2025.